காரியமும் கருணையும் கொண்ட கடகராசி நேயர்கள். காரியவாதி என செவ்வாய் இருக்கிறாரு, செவ்வாய் யோகாதிபதி, ராசி சந்திரன். திங்க் பண்ணி திங்க் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஒரு செயலை செய்வீங்க. அந்த செயலை செய்யும் பொழுது பாசிட்டிவாக வரும், நெகட்டிவாக வரும், மேக்ஸிமம் நெகட்டிவ் தான் நிறைய வரும். யாராருக்கு? கடகராசிக்கு, ரிஷபராசிக்கு, விருச்சக ராசிக்கு, மகர ராசிக்கு. பாருங்க, ஒரு நிலையில் இருக்க முடியாது, ஒரு நிலை இல்லாதவங்க. அந்த சந்திரன் ஆளுமைக்கு, ஏன் இதுக்கு என்ன காரணம்? சந்திரனுடைய ஆளுமைக்கு உட்பட்டது, சந்திரனுடைய ஆளுமைக்கு உட்பட்டது. அப்போ கடகராசி நேயருக்கு இந்த வருஷம் நிச்சயமாக, இந்த வருடத்தில் கோள்களும் உங்களுக்கு மிக அற்புதமாக நல்ல பார்வையாக இருக்கின்றது. வாக்கிய பஞ்சாக பிறகும் சனி பயிற்சியும் நன்றாக இருக்கின்றது. குறிப்பயிற்சி சொல்லவே வேண்டாம், குறிப்பயிற்சி சொல்லவே வேண்டாம். எந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும்? வக்ரமாகும்போது கவனமாக இருக்கணும். அது பின்னாடி உங்களுக்கு நெகட்டிவில் சொல்கிறேன். தீய பலனுக்கு வரும்போது வக்ரத்தை சொல்கிறேன். அப்போ கடகராசி ராசிநாதன் சந்திரன், அவர் எப்படி ஸ்பீடாக போகிறாரோ அந்த அளவுக்கு நீங்களும் ஸ்பீடாக போவீங்க. அவர் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறாரோ அந்த அளவுக்கு நீங்களும் ஸ்பீடாக தான் இருப்பீங்க. அதில் எந்த மாற்றம் என்ன? மனத்தினுடைய தன்மை, வேகம், அங்கே வேக கட்டுப்பாடு இல்லை. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம், இரண்டாம் இடம் சூரிய பகவான், மிக அற்புதமான கோள். மூன்றுக்கும் பன்னெண்டுக்குரியவர் புதன், ஆறில் இருக்காரு. ஏழு சமசத்துவ பார்மை ராஜகிரகம் உங்களை பார்க்குறாங்க. திருக்கணித பிராரமே உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கணும். கொஞ்சம் மறதி இருக்கும், கொஞ்சம் தடைகள் இருக்கும். அந்த தங்கு தடையெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் உங்களுக்கு தெளிவு கொடுக்கும். சாமி, திருக்கணிதத்தில் தான் நீங்கள் சனி பயிற்சி, நீங்கள் இப்போவும் பயிற்சிங்கிறீங்க, எங்களை போட்டு குழப்புறீங்களேன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. அது முக்கியம் இல்லை, நீங்கள் கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம். ரெண்டரை வருஷம் சனி பயிற்சி இருக்கிறதுனால அதனுடைய தாக்கங்கள், வருடத்தினுடைய தன்மைகள் கணக்கீட்டில் வரும்போது, அந்த ஒரு வருஷம் வாக்கியத்துக்கு வரும்போது கொஞ்சம் வித்தியாசம் வருது, பத்து மாதம். அப்போ அந்த பத்து மாதம் வித்தியாசம் வரும்போது உங்கள் நமக்கு தானே நல்லது, நமக்கு தானே நல்லது. ஏன் நல்லது? திருக்கணிதத்தை பிறகு நமக்கு எதுவும் கிடைக்கல, நமக்கு சாதகம் இல்லை அப்படிங்கும் பொழுது, இப்போ திருக்கணியத்தில் உங்களுக்கு எட்டாம் இடமாக நடக்கும், அட்டமாதிபதி தசை நடந்திருக்கும், ஆறாம் பாவம் நடந்திருக்கும், தீயபாவம் எல்லாம் நடந்திருக்கும். கொஞ்சம் அது முடியக்கூடிய ஸ்டேஜில் வாக்கிய பஞ்சாங்கம் வந்துருச்சு. அப்போ வாக்கியத்தில் சனி பயிற்சி வந்துருச்சு. அப்போ வாக்கியத்தில் சனி பயிற்சி வரும்போது உங்களுக்கு நல்லா எஸ்பெஷலி நல்லா கொடுக்குமே, சீக்கிரம் நீங்கள் டெவலப் பண்ணி ஆயிடுவீங்களே. அது எதை பொறுத்து? உங்கள் தசா பொருத்தியை பொறுத்து. உங்கள் தசா, உங்கள் தசா புத்தி, உங்கள் அந்தரம், அதை பொறுத்து சீக்கிரம் நீங்கள் குணமாயிருவீங்க, சீக்கிரம் டெவலப் ஆயிடுவீங்க. அதில் விழித்து கொள்ளக்கூடிய ராசியில் முதல் ராசியாக இருப்பது கடகராசி. தயவுசெய்து எதை செய்தாலும் மிக தெளிவாக, கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் கண்டிப்பாக செய்யுங்க, நீங்கள் சீக்கிரம் முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க. அதாவது நல்ல டைமிங் வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த ஆண்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியாது, அடுத்த ஆண்டு உங்களுக்கு அட்டமாதிபதி வந்துடும். இந்த 2021 நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது நற்பலன். அடுத்து குழந்தைகள், உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, திருமணாகாதங்கள் திருமணம், தொழில் விருத்தி, கடல் கடந்து செயல்படுவதற்கான நேரம். கொரோனாவாக இருந்தாலும் படிப்பு சம்பந்தப்பட்டது. ஏன் கடல் கடந்து வெளிநாட்டு திருமணம்லாம் நடத்துகிறாங்கல்ல, காதல் திருமணம் நடத்துகிறாங்க. திருமணத்து நோக்கத்துக்கு நம்ம வெளிநாடு போகிறோம், இப்போ கான்ஃபரன்ஸ்லேயும் நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம். இது அத்தனைக்கும் முகிறது. குறிப்பாக விவசாயத்துக்கு உங்கள் ராசி தான். தயவுசெய்து கடகராசிக்காரவங்களுக்கு விவசாயத்துக்குரிய ராசி. துலாம் ராசி, ஜலராசி, காற்று ராசியை விட ஜலராசி அத்தனையும் விவசாயத்துக்குரிய ராசி. மண்ணில் போடியா பொண்ணுல போடியா அப்படிங்கிறாங்கள கிராமத்தில், அந்த மாதிரி உங்கள் ராசி. ஆக திருமணங்கள், தொழில்கள், கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்டு, தானிய டிபார்ட்மெண்ட்டு, ஜலத்தில் உள்ள கடல் உள்ள தொழில்கள், கப்பல் கட்டும் தொழில், துறைமுகம், ஹார்பர், இது அத்தனைக்கும் நிச்சயமாக நீங்கள் சொந்தக்காரர், மிக சீக்கிரம் டெவலப் ஆயிடுவீங்க. அப்போ நெகட்டிவ்க்கு வாங்க. நெகட்டிவ்
இப்போ என்ன நெகட்டிவ், உங்கள் ராசிக்கு ஆறில் புதன் இருக்கார், மூணுக்கும் பன்னெண்டுக்கு ஒரு புதன் உங்களுக்கு ஆறில் ரோகத்தில், அப்போ உடல்நிலையை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்கள், எப்போதுமே பெண்கள் ரிஷபராசி கடகராசி மிக மிக கவனமாக பார்க்க வேண்டும். விருச்சகராசி மகர ராசி இந்த ஐந்து ராசியுமே, இந்த நாலு ஐந்து ராசியுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது ஜலத்துக்குரியது நான்கு ராசி, அந்த ஜலத்துக்குரிய ராசியாக இருந்தாலும் கொஞ்சம் உடல் ரீதியாக பாதிப்புகளை கொடுக்கும், சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதில் மூணுக்கும் பன்னெண்டுக்குரிய புதன் விரயது, அப்போ எந்த விரயத்தில் கொடுப்பாரு, சகோதரர்கள் வடிவத்தில், எந்த செலவினங்கள் வரும், சகோதரர்கள் இல்லை, அப்போ அப்படி வரும்போது தயவு செய்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நோய் நொடியில் கவனமாக இருக்க வேண்டும். மறதித்தன்மையும் வரும், மறதித்தன்மையும் வரும், கால்வலி கைவலி இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அப்போ நோய் சம்பந்தப்பட்டது அத்தனைக்கும் கொஞ்சம் நடப்பதை கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான களைப்பாக இருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து வேலை செய்யும் பொழுது கடகராசிகளுக்கு மிக நன்றாக இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன அடுத்த சாங்கியம், அதாவது கடகராசிக்கு பரிகாரம் என்று நம்ம சொல்லும் பொழுது உங்களுடைய குலதெய்வங்கள் வழிபாடு மிக முக்கியம். ஏன், அம்மனுடைய இடம் அது, அம்பாளுடைய ராசி, பெண்ணுக்குரிய ராசி, சக்திக்குரிய இடம், அனைத்து சக்தி வழிபாடு, அதில் முதல் சக்தியாக கூட என் அன்னை உமையவேல் சமயபுரத்தால், சமயபுரத்தால் அவளை தவிர்த்து நமக்கு வேற என்ன கதி, அப்போ அம்பிகை வழிபாடு, முழுக்க முழுக்க அம்பிகை வழிபாடு. அதில் குலதெய்வம் வெரி மஸ்ட், ஏன்னா உங்களுக்கு குலதெய்வம் இல்லைன்னா நமக்கு எது, எத்தனை சிவனை நம்ம கும்பிட்டாலும், எத்தனை வைணவத்தை கும்பிட்டாலும், எத்தனை காவல் தெய்வங்களை கும்பிட்டாலும் குலதெய்வம் மிக மிக முக்கியம். குலதெய்வம் பிராப்தி, குலதெய்வ பிராப்தம் ரொம்ப முக்கியம். அப்போ அம்மன் வழிபாடு அத்தனையும் செய்து கொள்ளுங்கள். அடுத்தது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய முருகன், உங்களுக்கு யோகாதிபதியை கொடுக்கிறது முருகனுடைய வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அந்த ராசிக்குரிய மாமா இருக்கார் பார்த்தீங்களா, மகாவிஷ்ணு இருக்கார் பார்த்தீங்களா, பெருமாள் இருக்காருங்களா, அந்த ராசிக்குரிய, அதாவது அம்மனுக்கு அவர் அண்ணனாக இருந்தாலும் நம்ம எல்லோரும் அவரை எப்போ சொல்லிடுறோம், சிவ வழிபாடு பண்ணுறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறோம், மாமான்கிறவங்கள, மகாவிஷ்ணு இல்லையா நமக்கு, நமக்கு அப்பா சிவபெருமான், அப்படிங்கும்போது அவர் மகாவிஷ்ணு நமக்கு அவர் எப்படி இருப்பார், அதனால பெருமாள் வழிபாடும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா பெருமாள் எங்கே இருக்கார், ஜலத்தில் இருக்கிறார், உங்கள் ராசி ஜலராசி, அப்போ ஜலத்தில் உள்ள ஸ்தலங்களுக்கு உரிய பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடும் செய்து கொண்டால் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். தயவு செய்து மறக்காமல் தாங்கள் செய்யக்கூடிய சிந்தனையோடு செயல் திறத்தோடு நீங்கள் இந்த 2021 வெற்றி நடை போடுவதற்கு வாழ்த்துக்கள். 80% உங்களுக்கு